நாடெங்கும் மருத்துவ ஆக்சிஜன் சப்ளையை மேம்படுத்த முன்னுரிமை நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது. இந்த வகையில் மத்திய அரசு 10 மெட்ரிக் டன் மற்றும் 20 மெட்ரிக் டன் திறன் கொண்ட 20 திரவநிலை ஆக்சிஜன் டேங்கர்களை இறக்குமதி செய்து மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்துள்ளது. நாட்டின் கிழக்கு பகுதியிலிருந்து இதர பகுதிகளுக்கு திரவ மருத்துவ ஆக்சிஜன் கிடைக்கச் செய்வதற்கு திரவநிலை ஆக்சிஜன் டேங்கர்கள் பற்றாக்குறை தடையாக இருந்து வந்ததை அடுத்து இந்த ஏற்பாட்டினை மத்திய அரசு செய்துள்ளது. தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத் துறையுடன் ஆலோசனை செய்த பின் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், தில்லி, குஜராத் ஆகிய மாநிலங்களுக்கு நேற்று தொடங்கி இம்மாதம் 30ஆம் தேதி வரை அனுப்பப்பட்டு வருகின்றன. அடுத்த ஒரு மாத காலத்தில் தில்லி பிரதேசத்தில் 44 ஆக்சிஜன் உற்பத்தி நிலையங்களை அமைக்க இருப்பதாக தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியிருக்கிறார். இவற்றில் 8 மத்திய அரசால் அமைக்கப்பட்டு வருகிறது என்றும் எஞ்சியுள்ள 36 ஆக்சிஜன் உற்பத்தி நிலையங்களை தில்லி அரசு அமைக்கும் என்றும் அவர் கூறினார். பிரான்சிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உடனடி பயன்பாட்டுக்கான 21 ஆக்சிஜன் உற்பத்தி நிலையங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் இவை தில்லி பிரதேசத்தில் பல்வேறு மருத்துவமனைகளில் நிறுவப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பாங்காக்கிலிருந்து 18 ஆக்சிஜன் டேங்கர்களை தில்லி அரசு இறக்குமதி செய்ய முடிவு செய்திருப்பதாகவும் இவை நாளை முதல் தில்லி வந்தடைய தொடங்கும் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் ஆக்சிஜன் சப்ளையை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜேஷ் டோபி தெரிவித்துள்ளார். 40,000 ஆக்சிஜன் அடர்த்தி அதிகரிக்கும் கருவிகள், 132 பிஎஸ்ஏ ஆக்சிஜன் ஆலைகள், 25,000 மெட்ரிக் டன் திரவ ஆக்சிஜன், 10 லட்சம் ரெமிடெசிவிர் மருந்து குப்பிகள், 15 ஆக்சிஜன் சேமிப்பு டேங்குகள் ஆகியவற்றை கொள்முதல் செய்ய உலக அளவிலான டெண்டர்கள் விடப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.